அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன காலையில் கூஸ் வாத்து மூணு மணியில் வாத்து கொஞ்சம் பொறிச்சிருந்தது, அது இன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதை பார்க்க போகிறோம். இந்த வாத்து பொறிச்ச குஞ்சு வந்து கூஸ் வாத்து குஞ்சு இல்லை, மணில வாத்து குஞ்சுன்னு மற்ற நாலு கூஸ் வாத்து கண்டுபிடிச்சிருச்சு. அதனால் அந்த குஞ்சு பக்கத்துலேயே விட மாட்டேங்குதுங்க. அதனால் குஞ்சை வாத்தி தனியாக அடைச்சி வைக்கலான்னு பார்த்தா தனியாக அடைச்சி வச்சு கத்திகிட்டே இருக்கு எல்லாம். இப்போ கூட கொத்துது வந்து அந்த குஞ்செல்லாம் ஒரு பக்கம் போகுது, இந்த மற்ற கூஸ் வாத்தில் இன்னொரு பக்கம் போகுது. தாய் வாத்தி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடுவில் நிற்குது. இந்த குஞ்செல்லாம் பக்கத்தில் வந்தால் மற்ற கூஸ் வாத்தில் துரத்தி துரத்தி கொத்துறதுனால குஞ்செல்லாம் பயந்துக்கிச்சு வெளியே வந்தோடனே. இந்த தாய் வாத்து இது பண்ண மாட்டேங்குது. இந்த மணில வாத்து குஞ்சு கூட கொண்டு வந்து விட்டால் மூணும் இதுக்கிட்டே ஒடியாந்துடுது திரும்ப. அதனால் இந்த மூணு வாத்து குஞ்சும் நைட்டு இந்த மணில வாத்து கூட பிரித்து விட்டுட்டால் அந்த வாத்து பார்த்துக்கும். இப்போ இந்த மணில வாத்தையும் இது பொறிச்ச வாத்து குஞ்சையும் அடைக்கிற டைம் ஆயிடுச்சு, அதனால் அடைச்சிட்டேன். குஞ்சை பிடிச்சி கொண்டு வந்துவிட்டேன், சரியாக வீடியோ எடுக்க முடியல, கொண்டு வந்து விட்டுட்டேன். அந்த கார்னரில் இருக்க மூணு வெள்ளை குஞ்சு, அப்புறம் இதில் நாளைக்கு வந்து எட்டு குஞ்சு சேல்ஸுக்கு போகுது. இப்போ இதுங்களுக்கு நான் வாழைத்தண்டை சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். ஒரு வாழைக்கண்ணை வெட்டி அதில் இலையெல்லாம் வெட்டிட்டு வாழைக்கண்ணை ரெண்டாக பொழந்து வச்சுருக்கேன். காலையிலத்துக்கும் நல்லா நீட்டாக வேணும் சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த காலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.